Hi friends, இன்னைக்கு நம்ம fundamentals of apparel part 2 வீடியோ பார்க்க போறோம். Part 1ல வந்து seams 10 types of seams பார்த்தோம். இன்னைக்கு வந்து seam finishes பார்க்க போறோம். Seam finishes ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நம்ம 10 types of seams பார்த்தோம் இல்லீங்களா? அந்த plain seam வந்து நம்ம எப்படி எல்லாம் finishing கொடுக்கலாம் பிரிச்சிட்டு வராம இருக்கிறதுக்கு அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். Seam finishes la first vandu pinked finish adu vandu inda kathrikol irukum parunga zigzag kathrikol e irukum adula vandu namba eppadi cut panni urrom avladan idu da seam finishes la first sample plain seam ipdi anda kathrikol la cut panni urrom avladan idu vandu pinked finish nu solranga அடுத்து வந்து எட்ஜ் ஸ்டிச்சடு finish அதாவது ஒண்ணுமே இல்லங்க plain seam ஊக்குறோம் இல்லீங்களா அந்த plain seam விட்டுட்டு இந்த சைடு மடிச்சு வச்சு இத தனியா ஒரு தையலும் இந்த சைடு மடிச்சு வச்சு தனியா ஒரு தையலும் இதோ இதாங்க எட்ஜ் ஸ்டிச்சடு finish னு சொல்றாங்க seam finishes வந்து 6 தான் இருக்குங்க 6 நம்ம பாத்தறலாம் இந்த வீடியோல சரிங்களா அடுத்து டபுள் ஸ்டிச் finish ஒண்ணுமே இல்லங்க plain stitch விட்டோம் இல்லீங்களா அது பக்கத்திலேயே இன்னொரு ஸ்டிச் விடுறது இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஸ்டிச் தான் நாம யூஸ் பண்ணுவோம் அதாவது பத்தாம் போச்சா ஒரு தையல பிரிச்சு விடு பத்தாம் போச்சா பக்கத்துல இன்னொரு தையல பிரிச்சு விடு சொல்றோம் இல்லீங்களா அதே தாங்க டபுள் ஸ்டிச் finish டபுள் ஸ்டிச்சிங்கிறது பிசுமா பேருக்கு தான் நம்ம ப்ளவுஸ்லயே பாத்தீங்கன்னா 1 2 3 ஸ்டிச் விட்டுப்பாங்க சுடி எடுத்து பாத்தீங்களா அதுல 1 2 3 ஸ்டிச் விட்டுப்பாங்க நம்ம வந்து டைட் ஆயிடுச்சு அப்படினா ஒரு தையல பிரிச்சு விட்டுக்கலாம் அந்த மாதிரி அதாங்க டபுள் ஸ்டிச் finish அப்புறம் ஓவர் காஸ்ட் finish ஓவர் காஸ்ட் finishனா ஒண்ணுமே இல்லங்க plain seam இருக்கு இல்லீங்களா plain seamல இந்த மாதிரி விட்டு 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 ஷீப் மாதிரி அந்த எட்ஜ் வந்து finish பண்ணிறது ஓவர் காஸ்ட் இது வந்து ஓவர் காஸ்ட் ஓவர்லாக்கிங் சொல்வாங்கல ஓவர்லாக் மிஷின்ல சைடு பிடிக்கிறது இது வந்து ஹேண்ட் நீடில்ல நம்ம பண்றது ஓவர் காஸ்ட் finish ஹேண்ட் நீடில்ல பண்ணிருக்கு ஓகேங்களா மிஷின்ல இப்பலாம் மிஷின்ல தான் அதிகம் பண்ணுவாங்க இதெல்லாம் சும்மா சாம்பிள் கோசர பண்ணது இது வந்து ஓவர் காஸ்ட் finish ஹேண்ட் நீடில்ல இந்த மாதிரி தேச்சு வச்சிருக்கு அடுத்து வந்து ஹெரிங் போன் finish seam ஒன்றும் plain seam இருக்கு இல்லைங்களா plain seam ரெண்டு பக்கமும் இது பண்ணி விட்டு இந்த பக்கம் ரெண்டு லைன் தான் டாட் டாட்டா ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு லைன் தெரியும் இப்படி பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா பிரிச்சதை ரெண்டு பக்கமாக பிரித்து கீழே ஃபேப்ரிக்கில் ஒரு குத்து சீம்ல ஒரு குத்து ஃபேப்ரிக்ல ஒரு குத்து சீம்ல ஒரு குத்துன்னு ஹெரிங் போன் ஸ்டிச் வந்து போட்டே வரணும் அவ்வளோதாங்க இதுதான் ஹெரிங் போன் ஃபினிஷ்டு சீம் கடைசி சீம் வந்து பவுண்ட் சீம் எட்ஜஸ் அதாவது ரெண்டு சீமையும் திரிச்சு நம்ம இந்த கான்ட்ராஸ்ட் துணி வந்து இது மேலே வச்சு தைக்கிறோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அப்படியே தான் தைச்சிருப்போம் எப்படின்னு கேட்குறீங்களா இந்த துணி இருக்குன்னா என் தம்பி கிழிச்சு போட்ட அட்டை இருக்குங்க இப்படி இந்த பக்கம் மடித்து இந்த பக்கமும் மடித்து இந்த துணி இருக்கு இல்லைங்களா இந்த துணி மேலே வச்சு இப்படி வச்சு மேலே ஒரு தேயில் விட்டுருணும் அவ்வளோதாங்க பவுண்ட் சீம் எட்ஜ்டு ஃபினிஷ் சீம் ஃபினிஷஸ் அவ்வளோதாங்க 6 தான் 6 நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம் நாளைக்கு வந்து நம்ம ஹெம்ஸ் நாளைக்கு வந்து நம்ம ஹெம்ஸ் பார்க்கலாங்க ஓகேங்க அது வரைக்கும் டாட்டா